हेलो स्टूडेंट्स वेलकम टू वन प्लस वन चैनल इनके नम्बर वीडियो ला 8th स्टैंडर्ड चैप्टर 4 एक्सरसाइज 4.2 ला उल्ला फर्स्ट 5 सम्स பார்க்க போறோம் இது வந்து பேஜ் நம்பர் 130 ல இருக்கு டம் 1 போஷன்ஸ் ஃபில் இன் தி ब्लैங்க்ஸ் ஃபர்ஸ்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் லாஸ் ஆர் கெயின் परसेंटेज இஸ் ஆல்வேஸ் கால்்குலேட்டட் ஆன் தி டாஷ் அப்படினு கேட்டிருக்காங்க அதாவது லாஸ் இல்லனா கெயின் परसेंटेज परसेंटेज கண்டுபிடிக்கறோம்னா எதில நம்ம ஆல்வேஸ் வந்து கால்்குலேட் பண்ணுவோம் அப்படினா इट्स नथिंग बट सीपी कॉस्ट प्राइस मटा नम्ब पर्संटेज वो नम्बर कैलकुलेट पड़ो फॉर्मुला अगेन पर्संटेज इक्वल टू गेन बाय सीपी इनटू 100 पर्संटेज ओके सो सीपी कैलकुलेट पड़ो नेक्स्ट सेकंड सब डिविशन अ मोबाइल फोन इज सोल्ड फॉर रुपीस 8400 अट अ गेन ऑफ 20 पर्संटेज अर मोबाइल फोन वो इवलो सेल पड़ा सेलिंग प्राइस गेन पर्संटेज को 20 पर्संटेज The cost price of the mobile phone is dash. அப்படினு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னலாம் கொடுத்திருக்காங்களோ ஐடென்டிஃபை பண்ணிரலாம். சோ இது வந்து SP கொடுத்திருக்காங்க. இது வந்து gain percentage கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா CP கண்டுபிடிக்கணும். சோ நம்ம ஆல்ரெடி வந்து இன்ட்ரோடக்ஷன் வீடியோல எல்லா ஃபார்முலாவுமே சொல்லி கொடுத்திருக்கேன். அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா சம்ம பார்த்தவனே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணனும்னு தெரிஞ்சிரும். இப்போ பாருங்க SP கொடுத்திருக்காங்க. gain percentage கொடுத்திருக்காங்க. அப்ப CP நம்ம கண்டுபிடிக்கணும். சோ நமக்கு ஃபார்முலா இருக்கு. सो इन फॉर्मुला सीपी इज इक्वल टू 100 बाय 100 प्लस गेन परसेंटेज इनटू एसपी फॉर्मुला ஞாபகம் இருக்கா இந்த இந்த இதுல வந்து நாலு செட் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்குன்னு சொல்லிருந்தா அது நாலுமே எப்படி நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சிருக்கதுன்னு கூட நம்ம அந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோல சொல்லிருக்கோம் கண்டிப்பா பாருங்க இப்போ இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும் இங்க பாருங்க சிபி கண்டுபிடிக்கணும் கெயின் परसेंटेज இருக்கு எஸ்பி இருக்கு அப்ப இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும் 100 பை 100 பிளஸ் கெயின் परसेंटेज இன்டு எஸ்பி இப்போ ஜஸ்ட் நம்ம ஃபார்முலால எல்லாமே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதுதான் ஓகே இப்போ பாருங்க 100 பை 100 பிளஸ் கெயின் परसेंटेज என்ன அர்த்தம் 100 பிளஸ் இந்த கெயின் परसेंटेज இருக்க இடத்துல இந்த 20 परसेंटेज போடுங்க 20 இங்க परसेंटेज மறுபடியும் போட வேண்டாம் ஓகே इंटू एसपी इतना 8400 जस्ट सब्स्यूट पड़ रहा इतने बदल इतम इन 100 अब 100 and 20 सर्दा 100 and 20 आड पड़ा 100 and 20 इंटू 8400 इंब जस्ट कैंसलेशन सो जीरो कैनसल पड़ा नेक्स्ट इतना वो कैनसल पड़ा टू टू टेबल कैनसल पड़िटा प्रच्न ओके ना टू टेबल कैनसल पड़ा इत वो सिक्स टू सार वो ट्वेल वो इंपें पाती फोर टू सार एट नेक्स्ट फोर टू सार सॉरी टू फोर सार एट टू टू सार फोर नेक्स्ट इतना जीरो पटे मतबड़ी इत पाती सिक्स टेबल कैनसल पड़ा इतना सिक्स वन सार सिक्स सिक्स सेवन सार वो फार्टि टू नेक्स्ट इतना जीरो अब இப்போ எல்லாமே கேன்சல் பண்ணிட்டேன் பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க 100 into 70 ஓகே சோ CP is equal to 100 into 70 மல்டிப்ளை பண்ணா CP is equal to ரூபீஸ் 7000 நமக்கு கிடைக்கும் ஓகே சோ அவ்வளவுதான் இந்த செகண்ட் சப் டிவிஷன் சம் வந்து உங்களுக்கு நல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம थर्ड சப் டிவிஷன் சம் பார்த்தறலாம் थर्ड सब डिविशन सम एंड आर्टिकल इज सोल्ड फॉर रुपीस 555 अट अ लॉस ऑफ 7/1/2 परसेंटेज 7.5 परसेंटेज அதாவது ஒரு ஆர்டிகல் வந்து சோல் பண்ணிருக்காங்க 555 அதாவது செல்லிங் பிரைஸ் சோல்ட்னால அது செல்லிங் பிரைஸ் இவ்ளோ செல்லிங் பிரைஸ் லாஸ் परसेंटेज கொடுத்திருக்காங்க இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் தி காஸ்ட் பிரைஸ் ஆஃப் தி ஆர்டிகல் சிபி எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும் சோ இதுக்கும் நம்ம ஃபார்முலா ஆல்ரெடி படிச்சிருக்கோம் சோ எஸ்பி கொடுத்திருக்காங்க லாஸ் परसेंटेज கொடுத்திருக்காங்க நம்ம சிபி கண்டுபிடிக்கணும் சோ இதே ஃபார்முலா தான் என்னன்னா லாஸ் கொடுத்ததனால 100 மைனஸ் லாஸ் परसेंटेज வரும் அவ்வளவுதான் ஓகே வேற ஒண்ணும் கிடையாதுங்க பாருங்க ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் கொடுத்திருக்கனோ அதெல்லாம் எழுதிக்கணும் எஸ்பி கொடுத்திருக்காங்க லாஸ் परसेंटेज கொடுத்திருக்காங்க சிபி கொடுத்து சிபி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் சோ ஃபார்முலா பாத்தீங்கன்னா சிபி இஸ் ஈக்குவல் டு 100 பை 100 மைனஸ் லாஸ் परसेंटेज இன்டு எஸ்பி ஓகே நவ இப்போ எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் சோ 100 பை 100 மைனஸ் லாஸ் परसेंटेज இருக்க இடத்துல இந்த 7/1/2 போட்டுக்கலாம் இன்டு இந்த எஸ்பி இருக்க இடத்துல 555 ஓகே நெக்ஸ்ட் இப்போ பாருங்க 100 பை 100 மைனஸ் இப்போ இது வந்து மிக்ஸ்ட் ஃபிராக்ஷன்ல இது வந்து நம்ம கன்வர்ட் பண்ணோம் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா 2 7s are 14 14 plus 1 வந்து 15/2 அப்படியே போட்டுருக்கேன் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணலாம்னா இத வந்து இதோட மீனிங் என்னதுன்னா இது வந்து 100 மைனஸ் 15/2 அப்படினு அர்த்தம் இது வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கணும் இல்ல கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஏனா வந்து டினோமினேட்டர் ரெண்டும் சேமா இருந்தா இங்கேயும் 2 வந்தா மட்டும் தான் நம்ம இத ரெண்டுத்தையும் வந்து மைனஸ் பண்ண முடியும் இங்க வந்து 1 இருக்கு பாருங்க ஞாபகம் இருக்கா நம்ம ஸ்மாலர் கிளாसेसல படிச்சிருக்கோம்
ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா க்ராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஸ்டெப் என்ன வரும்னா 200 வரணும். 100 × 2 = 200 மைனஸ் இந்த 15 அப்படியே போட்டுக்கணும். ஏன் இந்த 15 அப்படியே போட்டுக்கணும்னா இந்த 1 இதையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். க்ராஸ் மல்டிப்ளைனா இதே இதையும் மல்டிப்ளை பண்ணணும், இதே இதையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ என்ன வரும் பாருங்கள், 200 - 15 / இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டர் அப்படியே போடணும். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன வரும்னு பாருங்கள், 100 இந்த நியூமரேட்டர் ஒன்றும் ஆகாது, 100 / இப்போ நான் இந்த இடத்துல இப்போ நான் சொன்னாலே அதெல்லாம் எழுதணும். ஓகே பாருங்கள், எழுதியிருக்கேன் 100 / 200 - 15 / 2. இப்போ நான் சொன்னாலே அதெல்லாம் எழுதியிருக்கேன், புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. × 555. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், 100 இந்த 200 - 15 மைனஸ் பண்ண 185, இந்த / 2 அப்படி போட்டுக்கிறேன் × 555. இப்போ இதோட மீனிங் என்னன்னு பாருங்கள், இதோட மீனிங் ஒன்றும் இல்லைங்க பாருங்கள், 100 / 185/2 கரெக்டாக, இது திஸ் இஸ் நத்திங் பட் டிவைடட் பை, அதை தான் நம்ம வந்து இப்படி பைன்னு எழுதியிருக்கோம். இப்போ நம்ம இதை வந்து நம்ம எப்படி டிவைட் பண்ணுவோம்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, டிவிஷன் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ஸ்மால் கிளாஸஸில், எப்படி படிச்சிருக்கோம் பாருங்கள், 100 இந்த டிவைடை வந்து மல்டிப்ளிகேஷன் ஆக்கிடுவோம், இது வந்து ரெசிப்ரோக்கல் எடுக்கணும், 2 / 185 வரும், அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, இது இதுக்கப்புறம் இது எழுதலாம் டேரெக்டாக, இந்த ஸ்டெப்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. இதுலேருந்து டேரெக்டாக எப்படி வந்துச்சுன்னு வைங்க பாருங்கள், இந்த ஒன்றுமே இல்லை, இந்த 2 அப்படியே இப்படி ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கோங்க, 2 வந்து மேலே போயிடும், 185 வந்து அப்படியே கீழே தான் இருக்கும், அப்படி கூட பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். × 555. இப்போ நம்ம கேன்சலேஷன் பண்ணிடலாமா, நம்ம 5 டேபிளே கேன்சல் பண்ணலாம். நான் இது ரெண்டுத்தையும் 5 டேபிளில் கேன்சல் பண்ண போகிறேன், இல்லை இது ரெண்டையும் கூட நீங்கள் பண்ணலாம், உங்கள் இஷ்டம். நான் இது ரெண்டையும் பண்ணுற 5 டேபிளையே கேன்சல் பண்ணிட்டு வரேன். ஃபஸ்ட்டு வந்து நான் 18 எடுத்துக்கிறேன், 18 வந்து 5 டேபிளில் வராது, 5 3s are 15 தான் வருது. கேன்சலேஷனில் நான் ஆல்ரெடி செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, 15 தான் வருது, பேலன்ஸ் வந்து 3 இருக்குது. ஸோ இது 35, இங்கே குட்டியாக நம்ம எழுதிக்கலாம், 35 ஆயிடுச்சு. ஸோ 5 7s are 35. இப்போ அதே மாதிரி இங்கே வந்து 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம், 5 1s are 5 1s are 5 1s are. ஓகே, அடுத்தது பாருங்கள், இப்போ மறுபடியும் இதை கேன்சல் பண்ணலாம், இப்போ இது 37 - 113 கேன்சல் ஆகும், 3 times வரும், 37 1s are 37 3s are வந்து 111 வரும். நீங்கள் வேணால் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 37 3s are 7 3s are 21 1 balance 2 3 3s are 9 9 plus 2 வந்து 11 வருதா. ஸோ 37 1s are 37 37 3s are வந்து 111. இப்போ பேலன்ஸ், இப்போ டினாமினேட்டர் ஃபுல்லாக நம்ம கேன்சல் பண்ணிட்டாலே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள், 100 × 2 × 3 100 × 2 × 3 போட்டிருக்கேனா. ஸோ இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 100 × 2 = 200 200 × 3 மல்டிப்ளை பண்ணால் 600. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ₹600. கிளியர்? ஸோ உங்களுக்கு இந்த தேர்ட் சப் டிவிஷன் சம் நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து 4th சப் டிவிஷன் சம் பார்த்துடலாம். 4th சப் டிவிஷன் சம் பாருங்கள், a mixer grinder marked at ₹4500. அப்படின்னா என்னது marked at, marked அப்படின்னா என்னென்னா this is marked price அப்படின்னு அர்த்தம். ஒரு மிக்சர் கிரைண்டர் வந்து இவ்வளோக்கு விற்கணும் அப்படின்னு மார்க் பண்ணியிருக்காங்க. இப்போ கடையில் வந்து இவ்வளோக்கு விற்கணும் அப்படின்னு வந்து MRP இருக்கும் இல்லையா, அதுலேருந்து நம்ம குறைச்சி இல்லை டிஸ்கவுண்ட்டு இல்லை டேக்ஸ் அதெல்லாம் இருக்குது நம்மளுக்கு, GST-னா. ஸோ அதெல்லாம் போகாத நம்ம செல்லிங் ப்ரைஸ் வாங்குவோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், marked at ₹4500 is sold for ₹4140 after discount. அதாவது டிஸ்கவுண்ட் போக இவ்வளோக்கு வந்து சேல் பண்ணியிருக்காங்களா, அப்போ இதுதான் என்னது செல்லிங் ப்ரைஸ். இப்போ என்ன கேட்குறாங்க, த ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட் இஸ் டேஷ் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ், ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட்னா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் அப்படின்னு இருக்கும், அது வந்து எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதா? நான் இப்போது ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட்டுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா, அப்புறம்தான் அதை வந்து நம்ம டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்க்கு நம்ம மாற்ற முடியும். கிளியர்? டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், இவ்வளோக்கு விற்கணும்னு நினச்சிருக்காங்க ஆனால் இவ்வளோக்கு தான் விற்றுருக்காங்க, அப்போது எவ்வளோ கம்மியாக விற்றுருக்காங்க, அப்போ டிஸ்கவுண்ட் போயிடுச்சு. அப்போ இதையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குமா? கரெக்டாக, அப்போ இதையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அந்த அமௌண்ட்டை வச்சு அதை வந்து நம்ம டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்க்கு மாற்றிக்கலாம். நான் எப்படின்னு சொல்லித்தரேன் பாருங்கள், எல்லாத்துக்குமே ஃபார்முலா இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள் நம்ம படித்த ஃபார்முலா என்னென்னு பாருங்கள், SP = இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னு, அதுதான் இது, அதுதான் இங்கே போட்டிருக்கேன் நான். ஓகே, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணாலே நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு கிடச்சிரும், அதை தான் நான் வந்து ஃபார்முலா வைஸ் போட்டிருக்கேன். நீங்கள் இது எல்லாம் போடலனாலும் டைரெக்டாக வந்து டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு, டைரெக்டாக இதை கூட போட்டுக்கலாம், டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு MP, ஏன்னா உங்களுக்கு தெரியுது இல்லையா MP - SP, டைரெக்டாக இதை வந்து 316 வரும்.
ना ஃபார்முலா வைஸ் எப்படி போட்டுருக்கேன்னு பாருங்க. இதை நம்ம இந்த ஃபார்முலா தான் நம்ம படிச்சிருக்கோம். எஸ்பி இஸ் ஈக்குவல் டு எம்பி மைனஸ் டிஸ்கவுண்ட் இல்லையா. இப்போ எஸ்பி இருக்க இடத்துல 4140 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், எம்பி இருக்க இடத்துல 4500 டிஸ்கவுண்ட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து டிஸ்கவுண்ட் தான் கண்டுபிடிக்கணுங்கிறதுனால அந்த லெஃப்ட் ரைட் ஹேண்ட் சைட் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 4500 அனதர் சைட் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அனதர் சைட் வரும்போது -4500 ஆகும். இந்த பக்கம் பேலன்ஸ் இருக்குன்னா மைனஸ் டிஸ்கவுண்ட் இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. இப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் -360 வருமா? ஏன்னா வந்து இது மைனஸ் பண்ணும்போது ஹையஸ்ட் நம்பர் சைன் தான் போகணும். இப்போ -360 ஈக்குவல் டு இந்த மைனஸ் டிஸ்கவுண்ட். இப்போ இந்த மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 360. இல்லை உங்களுக்கு இது புரியலைன்னா இந்த ஸ்டெப்புக்கு பதிலாக இதை நீங்கள் எழுதிக்கலாம். டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு எம்பி மைனஸ் எஸ்பி. அப்போ 4500 மைனஸ் 4140 விச் இஸ் ஈக்குவல் டு ரூபீஸ் 360. இப்போ டிஸ்கவுண்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட், அதாவது டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்க்கு மாற்றணும். டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஃபார்முலா நம்ம படித்தோம் இல்லையா, டிஸ்கவுண்ட் பை எம்பி இன்ட்டு 100%. ஞாபகம் இருக்கா? ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட் இல்லைன்னா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பை எம்பி இன்ட்டு 100%. இப்போ புரியுதா ஏன் நம்ம டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கிறோன்னு? ஏன்னா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக வேணும். ஓகே, நான் இப்போ பாருங்கள், நான் இப்போ டிஸ்கவுண்ட் வந்து 360 பை எம்பி வந்து 4500 இன்ட்டு 100. இப்போ நம்ம கேன்சலேஷன் பண்ண வேண்டியது 100%. ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வேறு என்ன கேன்சலேஷன் பண்ணலான்னு பாருங்கள். இதே வந்து நம்ம ஃபைவ் டேபிள், சாரி, இதே நம்ம ஃபைவ் டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? ஃபைவ் நைன்ஸ் ஆர் வந்து 45. நெக்ஸ்ட் வந்து ஃபைவ் செவன்ஸ் ஆர் வந்து 35. பேலன்ஸ் வந்து 1 இருக்குது. ஸோ இது வந்து 10 ஆயிடுச்சு. அப்போ 2 சார். இப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா 9 டேபிள், 9 ஒன்ஸ் ஆர் 9 எயிட்ஸ் ஆர் வந்து 72. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 8%. ஸோ ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 8%. நான் வந்து இங்கே டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் அப்படின்னு கூட நம்ம எழுதிக்கலாம். 8% இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லை, டிஸ்கவுண்ட்னால் வந்து எம்பியிலேருந்து மைனஸ் ஆகணும். ஜிஎஸ்டினா நம்ம ஆட் பண்ணி விற்போம். ஜிஎஸ்டினா நம்ம கட்ட வேண்டியது. டிஸ்கவுண்ட்னா நம்மளுக்கு வந்து கழிக்கிறது, மைனஸ் ஆகிறது. ஓகே, ஃபார்முலாஸ்லாம் நல்லா ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம இந்த சம்ஸ்லாம் போட முடியும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஃபிஃப்த் சப் டிவிஷன் சம் பார்த்துடலாம். ஃபிஃப்த் சப் டிவிஷன் பாருங்கள். த டோட்டல் பில் அமௌண்ட் ஆஃப் அ ஷர்ட் காஸ்டிங் ருபீஸ் 5075 அண்ட் அ டிஷர்ட் காஸ்டிங் ருபீஸ் 325 வித் ஜிஎஸ்டி ஆஃப் 5% டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் பில் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். என்ன வாங்குறாங்கன்னா ஒரு ஷர்ட் வாங்குறாங்க 575, ஒரு டிஷர்ட் வாங்குறாங்க 325. ஸோ இப்போ இது ரெண்டும் வாங்கி ஜிஎஸ்டி வந்து 5% போடுறாங்க. அப்போது எவ்வளோ நம்ம அமௌண்ட் வந்து பே பண்ண வேண்டியது வரும் அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதா? ரொம்ப சிம்பிள் தான். ஜிஎஸ்டினாலே நம்ம ஆட் பண்ணணும், டிஸ்கவுண்ட்னா மைனஸ் பண்ணுவோம், ஜிஎஸ்டினா ஆட் பண்ணுவோம். ஸோ இது வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க, இதை வந்து நம்ம அமௌண்ட்டுக்கு மாற்றிக்கணும். ஸோ இதை பர்சன்டேஜ் எப்படி நம்ம அமௌண்ட்டுக்கு மாற்றும் ஞாபகம் இருக்கா? என்ன பண்ணுவோம், 5/100 இன்ட்டு இங்கே என்ன போடணும், இந்த அமௌண்ட். இதிலேருந்து தான் 5% டிஸ்கவுண்ட். அப்போ இது ரெண்டும் இதில் எவ்வளோ டோட்டல் அமௌண்ட்டுக்கும் வாங்கியிருக்காங்க? ஸோ 900 வாங்கியிருக்காங்க டோட்டலாக. ஸோ 900. ஸோ அதை வந்து நம்ம அமௌண்ட் கன்வெர்ட் பண்ணிட்டோன்னா இது ரெண்டுத்து கூட அந்த ஜிஎஸ்டியும் ஆட் பண்ணால் அதுதான் வந்து பில் அமௌண்ட். ஓகே, இதுதான் கான்செப்ட். ஜிஎஸ்டினா வந்து ஆட், டிஸ்கவுண்ட்னா வந்து மைனஸ். பர்சன்டேஜில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து நம்ம அமௌண்ட்டுக்கு மாற்றிக்கணும். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா பர்சன்டேஜ் எப்படி மாற்றணும் அப்படின்ட்டு. ஜஸ்ட் டிவைட் பை 100 பண்ணிவிட்டு இன்ட்டு அந்த அமௌண்ட் பண்ணணும், அவ்வளோதான். இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் தான் நம்ம த்ரூ அவுட் திஸ் எக்ஸசைஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நான் சொன்னது அப்படியே நம்ம எழுதியிருக்கோம். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஷர்ட் வந்து 575 கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் டிஷர்ட் வந்து 325 கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 900 எடுத்து ஆட் பண்ணால் 900 வரும். இப்போ இதுக்கு ஜிஎஸ்டி வந்து 5% போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஜிஎஸ்டி வந்து 5% போட்டால் எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ண வேண்டியது வரும் அப்படின்னு கேட்குறாங்க. 900 5% போட்டிருக்காங்க. அப்போ நம்ம டோட்டல் பில் அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், காஸ்ட் ப்ரைஸோடு இதை ஆட் பண்ணிக்கணும். கரெக்டாக, காஸ்ட் ப்ரைஸும் இதை ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு அபில் அமௌண்ட். ஏன்னா ஜிஎஸ்டி வந்து ஆட் பண்ணணும், டிஸ்கவுண்ட் தான் மைனஸ் பண்ணணும். ஸோ நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், சிபி ப்ளஸ் 5% ஆஃப் சிபி. இதோட மீனிங் என்னதுன்னா 5% ஆஃப் சிபி. ஓகே, அந்த 5% தான் இங்கே எழுதியிருக்கேன், 5/100 இன்ட்டு சிபி. ஓகே, ஸோ 5/100 இப்போ சிபி இருக்க இடத்துல 900 போடணும், ப்ளஸ் 5/100 இன்ட்டு இந்த சிபி இருக்க இடத்துல 900. இப்போ ஜஸ்ட் நம்ம கேன்சலேஷன் தான், ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ வந்து கேன்சல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் இருக்கிறது 5 9s are 45. ஸோ 900 ப்ளஸ் 45 பார்த்தீங்கன்னா ருபீஸ் 945.
ஸோ டோட்டல் பில் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ருபீஸ் 945 இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ இந்த ஃபிஃப்த்து சப் டிவிஷன் சம் வந்து நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், நோட் பண்ணிக்கோ. இஃப் த ப்ராஃபிட் ஏர்ன்ட் ஆன் செல்லிங் அன் ஆர்டிக்கல் ஃபார் ருபீஸ் 810 இஸ் சேம் அஸ் லாஸ் ஆன் செல்லிங் இட் ஃபார் ருபீஸ் 530, தென் ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது க்வெஸ்சனில் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. என்னன்னு பாருங்கள், இஃப் த ப்ராஃபிட் ஏர்ன்ட் ஆன் செல்லிங் அன் ஆர்டிக்கல் ஃபார் ருபீஸ் 810, அதாவது ஒரு ஆர்டிக்கலை வந்து செல்லிங் ப்ரைஸ் 810 ரூபாய்க்கு வந்து செல் பண்ணால் விற்றா ப்ராஃபிட் வர்றதும் அதுக்கு ப்ராஃபிட் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. சேம் ஆஸ் த லாஸ் ஆன் செல்லிங் இட் ஃபார் 530, 530க்கு விற்கும் போது லாஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டும் சேம்னு சொல்லிட்டாங்க. தென் ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கல், நம்ம வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, க்வெஸ்சன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஒரு ஆர்டிக்கலை வந்து 810 ரூபாய்க்கு செல் பண்ணால் வர ப்ராஃபிட்டும் 530க்கு செல் பண்ணால் வர லாஸும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க, புரியுதா? அப்படி இருக்கும் போது காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், செல்லிங் ப்ரைஸ் வந்து 810 கொடுத்துருக்காங்க, மறுபடியும் செல்லிங் ப்ரைஸ் வந்து 530 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விற்கும் போது ப்ராஃபிட்னு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி விற்கும் போது லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ரெண்டுமே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஸோ ப்ராஃபிட்டோட ஃபார்முலானது எஸ்பி மைனஸ் சிபி. ஸோ எஸ்பி வந்து 810, சிபி வந்து தெரியாது, ஸோ அதனால் அப்படியே நான் வச்சுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட், இது இந்த மாதிரி விற்கும் போது லாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ லாஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து சிபி மைனஸ் எஸ்பி. அப்போ சிபி வந்து தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். மைனஸ் எஸ்பி இருக்க இடத்துல இந்த 530 போடலாம். இப்போ க்வெஸ்சன் என்ன சொல்லிட்டாங்க, இது ரெண்டும் ஈக்குவல்னு சொன்னாங்களா? சின்ஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு லாஸ், ஞாபகம் இருக்கா? க்வெஸ்சன் ஈக்குவல்னு சொன்னாங்களா? சரி, 810 ரூபாய்க்கு விற்கும் போது வர ப்ராஃபிட்டும் 530 ரூபாய்க்கு வர விற்கும் போது வர லாஸும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க க்வெஸ்சனில். அப்போ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு லாஸ், அப்போ திஸ் ஈக்குவல் டு திஸ்ன்னு போடலாமா? ஸோ அந்த மாதிரி ஈக்குவல் டுவாக இருக்கும் போது நம்ம காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், இது ரெண்டும் ஈக்குவல் நான் எழுதியிருக்கேன், புரியுதா? 810 மைனஸ் சிபியும் சிபி மைனஸ் 530 ஈக்குவல், ஏன்னா அவங்க தானே சொல்லியிருந்தாங்க க்வெஸ்சனில். அப்போ இதுலேருந்து நம்ம ஈஸியாக சிபி கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி தானே. ஓகே, இப்போ பாருங்கள், 810 நான் இந்த பக்கம் வச்சுக்கிறேன், அதாவது சிபி எல்லாம் ஒரே பக்கம். சிபி தான் நம்மளுக்கு இப்போ இங்கே வேரியபிள், இது சால்விங் ஈக்குவேஷன் மாதிரி. சிபி தான் இப்போ நம்மளுக்கு வேரியபிள். ஓகே, ஸோ வேரியபிள் எல்லாம் ஒரு பக்கமும் நம்பர்ஸ் எல்லாம் இன்னொரு பக்கமும் நான் கொண்டு போகிறேன். ஸோ ஆல்ரெடி இந்த சிபி இந்த பக்கம் இருக்குது. ஸோ இந்த சிபி நான் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டால் இந்த பக்கம் வந்தால் இது ப்ளஸ் ஆகிடும். இப்போ இந்த 530 நான் அந்த பக்கம் கொண்டு வரேன், அப்போ மைனஸ் 530 இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 530. ஆல்ரெடி இங்கே இருக்கிறது 810, அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கணும், அதுக்கப்புறம் தான் கொண்டு வர 530 எழுதணும். அதேமாதிரி ஆல்ரெடி இந்த சிபி இங்கே இருக்குது, அதை எழுதிக்கணும், அதுக்கப்புறம் தான் கொண்டு வர சிபின்னு எழுதியிருக்கேன், புரியுதா? ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1340 வரும். சிபி ப்ளஸ் சிபி, டூ சிபி, அதாவது எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் அந்த மாதிரி அர்த்தம். இது வேரியபிள்னு அர்த்தம். இது 1 சிபி 2 சிபி ஆட் பண்ணும்போது 2 சிபின்னு வரும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 2 வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடுவோம், ஏன்னா நம்மளுக்கு 1 சிபி தான் வேணும். அப்போ 2 இந்த பக்கம் வந்தால் டிவைட் ஆகிடும். ஸோ 1340 டிவைடட் பை 2 விச் இஸ் ஈக்குவல் டு சிபி. இப்போ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணலாமா? 1340 டிவைடட் பை 2, 6 2s வந்து 12, பேலன்ஸ் வந்து 1, நெக்ஸ்ட் இந்த 4 போடுறேன், 2 7s வந்து 14, நெக்ஸ்ட் இந்த 0 அப்படியே போட்டுக்கலாம், பேலன்ஸிங்க 0. ஸோ சிபி இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 670. கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தேர்ட் சம். வெரி வெரி சிம்பிள். ஓகே, கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கும் ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபோர்த்து சம் பார்த்துடலாம். ஃபோர்த்து சம் பாருங்கள், இஃப் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 10 ரூலர்ஸ் த சேம் ஆஸ் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 15 ரூலர்ஸ். இதே மாதிரி சம் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருந்தாங்க, ப்ராஃபிட்டும் லாஸும் ஈக்குவல்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லிட்டாங்க, செல்லிங் ப்ரைஸும் காஸ்ட் ப்ரைஸும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபைண்ட் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மறுபடியும் நம்ம க்வெஸ்சன் ரீட் பண்ணிடலாமா? Selling price of 10 rulers is same as the cost price of 15 rulers. Okay, அதாவது 10 ruler விற்கிற காஸ்ட் செல்லிங் ப்ரைஸும் 15 rulersோட காஸ்ட் ப்ரைஸும் வந்து சேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ராஃபிட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், அப்போ தான் அதை வந்து நம்ம பர்சன்டேஜ்க்கு மாற்ற முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் க்வெஸ்சனில் வந்து என்ன கொடுத்துருக்கோம் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்து என்ன எழுதியிருக்கேன்னா, லெட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 ரூலர் பி எக்ஸ்ன்னு எழுதியிருக்கேன்.
நீங்கள் வந்து செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஒன் ரூலர் பிஎக்ஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம், ஏதாவது ஒன்று, ஏன்னா நம்மளுக்கு தெரியாது இல்லையா. அதனால் ஏன்னா வந்து இங்கே காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 15 ரூலர்ஸ் இஸ் சேம் ஆஸ் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 10 ரூலர்ஸ், இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, லெட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஒன் ரூலர் பி எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஒன் ரூலர் பி எக்ஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். அதாவது சிபி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ இதான் க்வெஸ்சனில் கொடுத்தது, SP of 10 rulers is equal to CP of 15 rulers. ஓகே, இப்போது நம்ம ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போனா தான் நம்ம வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிக்க முடியும், கரெக்டாக. இப்போ ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா, SP மைனஸ் சிபி. ஓகே, இதுதான் வந்து ஃபார்முலா, எஸ்பி மைனஸ் சிபி. அதனால தான் நான் சிபியை வந்து எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம எஸ்பி கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதனால் நான் இதை வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ எஸ்பி ஆஃப் 10 ரூலர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிபி ஆஃப் 15 ரூலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எஸ்பி ஆஃப் 10 ரூலர்ஸ் வந்து நம்ம என்ன எழுதலாம், ஒரு ரூலர் வந்து எக்ஸ்னா 15 ரூலரோட காஸ்ட் ப்ரைஸ் என்னவாக இருக்கும், 15 into x. அதாவது 1 ரூலரோட காஸ்ட் ப்ரைஸ் 100னா 15 ரூலரோட காஸ்ட் ப்ரைஸ் 15 into 100. நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக 100னு கூட எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம், யோர் விஷ். ஓகே, 100 கூட எடுத்தாலும் இதே மாதிரி தான் வரும். ஸோ 15 into x அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போது 10 ரூலர்ஸோட காஸ்ட் வந்து 15x. அப்போ 1 ரூலரோட செல்லிங் ப்ரைஸ் நம்மளுக்கு வேணும், அப்போ தான் நம்ம இந்த ஃபார்முலாலாம் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஓகே, ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 ரூலர் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணணும், 10னால் டிவைட் பண்ணணும், கரெக்டாக. ஏன்னா 10 ரூலர் வந்து 150 ரூபா, அப்படின்னா 1 ரூலருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ணுவோம். ஸோ 15x/10. ஸோ இதுதான் வந்து இப்போ செல்லிங் ப்ரைஸ், இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது, செல்லிங் ப்ரைஸ் இருக்குது, இதை வச்சு நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டா அதை வச்சு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ப்ராஃபிட் ஃபார்முலா என்னதுன்னா, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். அதாவது செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 ரூலர் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 ரூலர் தான் போடணும், 10 ரூலர் போடக்கூடாது. ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 ரூலர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 15x/10, அதை அப்படியே போட்டுக்கலாம். மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 ரூலர் வந்து நம்ம க்வெஸ்சன் ஆல்ரெடி லெட்டுன்னு எடுத்திருக்கோம், ஸோ அந்த இடத்துல நம்ம எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் வந்து மைனஸ் பண்ணோம். ஸோ மைனஸ் பண்ணோன்னா இங்கேயும் 10 வரணும், ஆனால் இங்கே 1 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னு, க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 1 இருக்குதுன்னு அர்த்தமா, ஸோ 1 இதை வந்து இதோடையும் இதை வந்து இதோடையும் மல்டிப்ளை பண்ணி மேலே போட்டுட்டு கீழே வந்து இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணி அப்படியே போகணும். ஸோ 1 into 15 வந்து 15x, 10 into x வந்து 10x, பை 10 into 1 வந்து 10. இப்போ ரெண்டுமே மைனஸ் பண்ணலாம், 15x-10x மைனஸ் பண்ணால் 5x-னு வருமா, 5x/10. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம், 5 1s are 5, 5 2s are 10. அப்போது ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, x/2 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இதை வச்சு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா இருக்கு இல்லையா, ப்ராஃபிட் பை சிபி இன்டு 100%. ஓகே, நெக்ஸ்ட். இப்போ ப்ராஃபிட் வந்து நம்ம x/2 கண்டுபிடிச்சிருக்கோமா, பை சிபி இருக்க இடத்துல வந்து எக்ஸ் போடணும், எடுத்துருக்கோம் நம்ம ஆல்ரெடி, அது எக்ஸ் இன்டு 100% அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு, இப்போது இதோட மீனிங் என்னது, x/2, இந்த 2 வந்து டினாமினேட்டரில் எழுதிக்கலாம், கரெக்டாக. அதாவது x/2 by x அப்படின்னா என்ன அர்த்தம், x/2 / x அப்படின்னு அர்த்தம். இந்த 2 வந்து நம்ம கீழே எழுதிக்கலாம். ஓகே, அப்போது இந்த x/2 இந்த 2 கீழே போடுச்சுன்னா இந்த x-ஓட மல்டிப்ளை ஆகும், 2 into x into 100%. இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாமா, x-ம் கேன்சல் ஆகிடுச்சு, 200 பார்த்தா 2 table, 2 1s are, இங்கே வந்து 50s are வருமா, அவ்வளோதான். ஸோ கெயின் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 50%. கிளியர், ஒன்றுமே கன்ஃபியூஷனே கிடையாது. நான் எக்ஸ் எடுத்தேன் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் 100 எடுத்து போட்டு பாருங்கள், இதே தான் வரும், கரெக்டாக வரும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சு. ஓகே, ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இதே மாதிரி தான் வரும். ஓகே, ஸோ இந்த 4th sum நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து 5th sum பார்த்துடலாம். 5th sum பாருங்கள், சம் ஆர்டிகல்ஸ் ஆர் பாட் அட் 2 for ₹15 அண்ட் சோல்டு அட் 3 for ₹25. ஃபைண்ட் த கெயின் பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சம் ஆர்டிகல்ஸ் பாட் அட் 2, ஒரு 2 காஸ்ட் ப்ரைஸ் வந்து 15, 3 செல்லிங் ப்ரைஸ் வந்து 25. 2 காஸ்ட் ப்ரைஸ் 15, 3 செல்லிங் ப்ரைஸ் 25. ஃபைண்ட் த கெயின் பர்சன்ட். இந்த சம் மாதிரியே தான் இதுவும். இப்போ பாருங்கள், இது வந்து காஸ்ட் ப்ரைஸ், இது வந்து செல்லிங் ப்ரைஸ். நம்ம வந்து கெயின் பர்சன்ட் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கெயின் வேணும், அப்போ தான் பர்சன்டேஜ்க்கு அதை மாற்ற முடியும், கரெக்டாக.
அப்போ கெயின் அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? எஸ்பி மைனஸ் சிபி, கரெக்டா? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். அப்போது செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஒன் ஆர்டிக்கல் அண்ட் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஒன் ஆர்டிக்கல் வேணும். அப்போ எப்படி நம்ம இதை கண்டுபிடிக்கணும்? ஜஸ்ட் டிவைட் பண்ணால் போதும். ஏன்னா மூணு ஆர்டிக்கலோட செல்லிங் ப்ரைஸ் வந்து 25. அப்போ ஒரு ஆர்டிக்கலோட செல்லிங் ப்ரைஸ்னால் என்னது? 25/3, கரெக்டா? அதே மாதிரி ரெண்டு ஆர்டிக்கலோட காஸ்ட் ப்ரைஸ் 15. அப்போ ஒரு ஆர்டிக்கலோட காஸ்ட் ப்ரைஸ்னால் என்னது? 15/2, அவ்வளோதான். அப்போது செல்லிங் ப்ரைஸ் இருக்குது, காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் கெயின் கிடச்சிரும். அந்த கெயின் அமௌண்ட்டை வச்சு கெயின் பர்சன்டேஜ்க்கு மாற்ற வேண்டியது தான். கெயின் பை ஹண்ட்ரட் இன்ட்டு சாரி கெயின் பை சிபி இன்ட்டு 100%. புரியுதா? அதே கான்செப்ட் தான். ஃபோர்த் சம் போட்டோலேயும் அதே மாதிரி சொல்லித்தரேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு அப்படியே கிளியராக எழுதியிருக்கேன். 2 ஆர்டிகல்ஸ் பாட் ஃபார் ருபீஸ் 15. அப்படின்னா என்ன அர்த்தம்? காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 2 ஆர்டிகல்ஸ், கரெக்டாக? பாட்னா அது காஸ்ட் ப்ரைஸ். அப்போ இதை வச்சு நம்ம காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 ஆர்டிக்கல் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ 1 ஆர்டிக்கல்னால் 15/2. இதை டிவைட் பண்ண முடியாதுலையா? ஸோ அப்படியே நான் வச்சுக்கிறேன். ஸோ சிபி இஸ் ஈக்குவல் டு 15/2 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க பாருங்கள். 3 ஆர்டிகல்ஸ் சோல்டு ஃபார் ருபீஸ் 25. அப்போது அப்படின்னா என்ன அர்த்தம்? செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 3 ஆர்டிகல்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதோட மீனிங் வந்து செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 3 ஆர்டிகல்ஸ் ஈக்குவல் டு 25 அர்த்தம். அப்போ நம்ம செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 ஆர்டிகல் கண்டுபிடிக்கணும் இல்லையா? 25/3. ஓகே, இதுவும் ஒன்று டிவைட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வச்சுக்கிறேன். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது, செல்லிங் ப்ரைஸ் இருக்குது, இதை வச்சு நம்ம கெயின் கண்டுபிடிச்சிடலாம். அந்த கெயினை வச்சு கெயின் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ கெயின் இஸ் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி தான் ஃபார்முலா. எஸ்பி வந்து 25/3 கண்டுபிடிச்சிருக்கோம், மைனஸ் சிபி வந்து 15/2. இப்போ இந்த க்ராஸ் மல்டிப்ளை பண்ணாதான் இது ரெண்டையும் மைனஸ் பண்ண முடியும். ஏன்னா டினாமினேட்டர் வந்து சேம் கிடையாது. ஸோ 25 × 2, 3 × 15 / 3 × 6. ஸோ 25 × 2 பார்த்திங்கன்னா 50, இதை மைனஸ் அப்படியே போட்டுக்கிறேன். 3 × 15 பார்த்திங்கன்னா 45 / 3 × 2 = 6. இப்போ இந்த 50 ஃபார்ட்டி ஃபைவ் மைனஸ் பண்ணால் 5/6. இதுவும் கேன்சல் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம கெயின் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் 5/6 அப்படின்னு, ருபீஸ் 5/6. இப்போ அதை வச்சு நம்ம கெயின் பர்சன்டேஜ் க்வெஸ்சனில் கேட்டிருக்காங்க, அதை கண்டுபிடிக்கணும். ஸோ கெயின் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு கெயின் பை சிபி இன்ட்டு 100% தான் ஃபார்முலா. இப்போ கெயின் பார்த்தீங்கன்னா 5/6 கண்டுபிடிச்சிருக்கோம், பை சிபி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், முன்னாடி கண்டுபிடிச்சது அப்படியே எழுதியிருக்கேன், 15/2 இன்ட்டு இந்த 100%. இப்போ இதோட மீனிங் என்னன்னு தெரியுதா? அதாவது இதை ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம், 2 மேலே போய்டும், 15 கீழவே இருக்கும். இதோட மீனிங் என்னதுன்னா 5/6 / 15/2. அப்போ நம்ம இதை எப்படி டிவைட் பண்ணுவோம்? 5/6, இது டிவைட் வந்து மல்டிப்ளை ஆகிடும், இது ரெசிப்ரோக்கல், 2/15. அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். அதை தான் நான் டைரெக்டாக என்ன சொன்னேன்னா, நியூமினேட்டரில் இருக்கிறது அப்படியே எழுதுங்க, டினாமினேட்டர் இருக்கிற இடத்துல இந்த டினாமினேட்டர் வந்து மேலே போயிடும், இது வந்து அப்படியே தான் இருக்கும். இப்போ நம்ம இன்ட்டு 100% கேன்சல் பண்ணலாமா? 5 1s are 5, 5 3s are 15 பண்ணலாமா? 2 1s are 2, 2 3s are 6. இப்போ இது இதை வச்சு இது ரெண்டும் கேன்சல் பண்ண முடியாது. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? நியூமரேட்டரில் வந்து 100 இருக்குது, பை டினாமினேட்டரில் வந்து 3 3s are 9. 100/9 டிவைட் பண்ணலாமா? ஸோ என்ன வந்திருக்கு நம்மளுக்கு? 100/9. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிடலாம். 9 1s are 9, பேலன்ஸ் 1. நெக்ஸ்ட் இந்த 0 இறக்குறேன், அகெயின் 9 1s are 9, பேலன்ஸ் 1. ஸோ இதோட விட்டுறலாம். ஸோ இது வந்து கோஷன்ட், இது வந்து ரிமைண்டர், இது வந்து டிவைசர். மிக்ஸ்ட் ஃப்ராக்ஷன் எழுதலாமா? கோஷன்ட், ரிமைண்டர் பை டிவைசர். ஸோ 11 1/9 இஸ் த ஆன்சர். பர்சன்டேஜ் போட மறந்துடாதீங்க, ஏன்னா க்வெஸ்சனில் வந்து கெயின் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த 5th செம், நோ டவுட் அபவுட் இட். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அதையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு 5 sums பார்த்துருக்கோம், நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் சம்ஸ்லாம் பார்க்கலாம். அன்டில் தென், பை ஸ்டூடெண்ட்ஸ்.